இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது 3 வருஷத்துலயே காய்க்கக்கூடியது. அதை நான் தான் நடுவேன். நம்ம தலைவர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 6 தொட்டியில தான் நம்ம அந்த 6 செடிகளை நடப்போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம இந்த முல்லை செடியும் பிச்சி செடியும் இந்த 2 கருப்பு தொட்டியில நடப்போறோம். நம்ம நடுறதுலே இதான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக ஒரு நர்சரி கார்டனில் போய் நிறைய செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதான் இன்றைக்கி நட போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க செடி தான் நாங்கள் நர்சரி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்த செடி. இப்போ நம்ம இதை இதெல்லாம் தான் நட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்கிட்ட இப்போ 6 தொட்டி இருக்கு. இந்த 6 தொட்டியில தான் நம்ம அந்த 6 செடிகளை நட போகிறோம். நம்மள்கிட்ட 4 சின்னதும் 2 பெருசு தொட்டியும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தென்னை மரத்தை நாங்கள் ஆல்ரெடி நட்டுட்டோம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது 3 வருஷத்துலேயே காய்க்கக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்த்த செடியெல்லாம் நம்ம இங்கே நட போகிறதில்லை. நம்ம மண் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் நட போகிறோம். சரி, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப இருட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தொட்டிலெல்லாம் மண் நிரப்பியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன். மருத முத்தாளுங்க நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய், உள்ள தள்ளு, பாடி உள்ள தள்ளு. இவன் பேர் தான் பவின். இவன் வந்து 2ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த முல்லை செடியும் பிச்சி செடியும் இந்த 2 கருப்பு தொட்டியில் நட போகிறோம். ஏன்னா அதான் பெருசாக இருக்குது. மிச்சம் எல்லா செடியும் அந்த சின்ன ப்ரௌன் கலர் தொட்டியில் நட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த முல்லை செடியை நடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்ம நடதுக்கு முன்னாடியே இதில் ஒரு பூ பூத்துருக்கு. நம்ம இதை இப்போ கட் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம இதை நட போகிறோம். இப்போ நம்ம அடுத்த செடியாக பிச்சி செடியாக அந்த 2ஆவது கருப்பு தொட்டியில் நட போகிறோம். இதை பவின் தான் நட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2ஆவது செடியை நட போகிறோம். இதோட பேர் எங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்போ நம்ம 4ஆவது செடி நட போகிறோம். இந்த செடியோட பேர் வந்து இட்லி பூ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நடுறதுலே இதான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாங்க நடலாம். செடி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இது நானும் பவினும் சேர்ந்து நட போகிறோம். நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா செடியுமே நட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்மள்ட்ட ஃபைனலாக 2 செடி மட்டும்தான் இருக்குது. அந்த 2 செடி என்னென்னா கிரேப்ஸ், அதுக்கப்புறம் மாதுளை பழம். இந்த செடியோட பேர் வந்து கிரேப்ஸ். நம்மளுக்கு ஃபைனலாக ஒரே ஒரு
செடி தான் பேலன்ஸ் இருக்காது. என்னென்னா நம்ம மாதுளை செடி, அதை நான் தான் நடுவேன். நம்ம தலைவர் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவரே அதனால் அவரே நட வச்சிடலாம். தலைவரே நடுங்க. நம்ம ஒரு வழியாக எல்லா செடியுமே நட்டு முடிச்சிட்டோம். இனி நம்ம தண்ணி ஊற்றி ஒரு ஓரமாக ஒரு இடத்துல கொண்டு வைக்கணும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நிறைய செடிகளை வளங்க. ஓகே, டாடா, பை பை.